Hi, welcome back to Tamil Tech Leader YouTube channel. So in the video, we will see our laptop or PC la graphics card details every gather pannrathu abdinu paakaporam. So in the graphics card details pathi எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கிராஃபிக் கார்டு என்ன டைப்பாக இருக்கட்டும், அதோட கெப்பாசிட்டி எவ்வளவாக இருக்கட்டும், டிரைவர்ஸ் என்ன டிரைவர் யூஸ் ஆகுது, பெப் அப்டேட் ஆகிற எல்லா டீட்டெயில்ஸ் எப்படி சார் கேதர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் அந்த விஜிஏ கார்டு கேமிங் விஜிஏ கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது சிம்பிள், பட் ஆன்போர்ட் விஜிஏ எல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒன்றுமே செஞ்சுக்கிறதில்ல. கடைசி வரைக்குமே எப்படி இந்த மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணும். மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு இருக்க ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன விஜிஏ யூஸ் பண்ணுறதுங்கிறத விட அதில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது. ஏன்னா கேமிங் சைட் போயில ஏதாவது இந்த கேம் ரன் பண்ணாலுமே அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி ஒன்று தேவைப்படும். பட் அந்த கேமிங் விஜிஏ பார்க்கையில் ஜஸ்ட் அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஃபோஸோட விஜிஏ கார்டு வைப்போம், என்விடியா ஜிஃபோஸ்னு அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணால் எங்கேயோ ஷோ அப் அவங்களுக்கு என்விடியா ஜிஃபோஸ் ட்ரே எல்லாட்டி டிஸ்பிளே அப்படின்னு காட்டும். அதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ்க்கும் காட்டும். பட் ஆன்போர்ட் விஜிஏ யூஸருக்கு இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் கிடையாது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, கேமிங் விஜிஏ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆன்போர்டில் யூஸ் பண்ணாலும் சரி, எல்லா டீட்டெயில்ஸும் எப்படி கேதர் பண்ணுறது, ஒரு அந்த விஜியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வேண்டிய வரையும் ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள். ஸ்கிப் பண்ணி அப்படினா வீடியோ புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட சர்ச் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீ என்ன சர்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ செம்ம ஈஸிங்க, பட் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இந்த சின்ன ட்ரிக்கு தெரியல, அவ்வளோதான் மேட்டருங்க. ஸோ ப்ரோக்ராம் செக்ஷன் கடையில் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் வரும், ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இங்கேனெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் இந்த மெத்தடை ஆக்சுவலி நிறைய பேர் அப்ளிகபிள் பண்ணி பார்த்துருப்பான், அவன் ட்ரை பண்ணி பார்த்துருப்பான், வேலை செய்தா வரலையே அப்படிம்பீங்க. ஆக்சுவலாக இங்கே இதுக்குள்ளே வந்தோம்னா பிசியில் எவ்வளோ ரேம் இருக்குது அது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டு, பட் விஜிஏ பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டவே காட்டாது. ஓகேவா? ஸோ நிறைய உங்களுக்கு நானே சொல்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் அந்த செக்ஷனுக்குள்ளே வந்த பிறகு கம்போனன்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதாவது இதை கிளிக் பண்ணியோம்னா அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ஷோப்போம். ஸோ அதில் டிஸ்பிளே, ஓகேவா, டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா விஜிஏ கார்டோட டீட்டெயில்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் கேதர் பண்ணிட்டோம். நீங்கள் என்ன தான் ஆன்போர்ட் விஜிஏ யூஸ் பண்ணாலும் சரி, கேமிங் விஜிஏ யூஸ் பண்ணாலும் சரி, எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே ஷோப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய டீல்ஸ் இங்கே என்னென்ன ஷோ அப் ஆகுது. ஸோ டிரைவர் நேம், சாரி, அதாவது விஜிஏ கார்டோட நேம். ஸோ ஆன்போர்ட் தான் எனக்கு ரன் ஆகுது. ஸோ தான் என்னோடய சிப்செட் ஃபேமிலி அப்படின்ட்டு காட்டுது. ஸோ அடாப்டர் டைப், என்ன அடாப்டர் டைப் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அடாப்டர் ரேம் அப்படின்ட்டு ஒரு செக்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்மளோட விஜிஏ கார்டு கெப்பாசிட்டி. ஸோ என்னோடய விஜிஏ கார்டு வந்துட்டு 256 MB மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே ஷோ அப் ஆகும். ஸோ இங்கே நேம் செக்ஷன் வந்து விஜிஏ கார்டோட நேம். ஸோ முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இந்த நேமும் அடாப்டர் ரேம். ஸோ கேம் ப்ளே பண்ணுறவங்களுக்கு இது ரெண்டு தான் முக்கியம், விஜிஏ கார்டோட நேமும் விஜிஏ கார்டோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது. ஸோ அடாப்டர் ரேம் தான் அந்த கெப்பாசிட்டி, ஓகேவாங்க. ஸோ கீழே கரெக்ட் பண்ணிங்கன்னா விஜிஏ கார்டை பற்றின இன்னுமே டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ டிரைவர் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே எங்கன்னா வந்துட்டு அவங்களால பார்க்க முடியும். ஸோ செம்ம சிம்பிள். நம்ம முதல்ல ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி என்ன நிறைய பேர் வந்துட்டு குழம்பு போயிடுவாங்க. எனக்கு தெரியும் இந்த மெத்தடை நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கலாம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேர் ஜஸ்ட் என்ன செய்வாங்க, சிஸ்டம் இன்ஃபர்மேஷனில் வந்தோன்னே இந்த செக்ஷனுக்கு தான் வந்திருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இதை மட்டும் பார்த்துட்டு ஐயோ எங்கள் டிஸ்பிளேக்கு, அதாவது விஜிஏ கார்டு டேட்டாலாம் ஒன்றும் காட்டலையே, நம்மளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு எல்லாம் போயிடுவாங்க. பட் டிஸ்பிளே செக்ஷனுக்குள்ளே, அதாவது கம்போனன்ஸ் உங்களுக்கு காட்டேன். ஸோ கம்போனன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது அதுக்குள்ளே இருக்க செட்டிங்கெல்லாம் வரும். ஆனால் டிஸ்பிளே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷாப் ஆகும். ஸோ செம்ம சிம்பிள். நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்க்குறதில்ல. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு நினச்சிக்கிறேன். வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.